Hello everyone, welcome to eCareer Plus YouTube channel. So in the video, laptop motherboard la irukkukudiya crystal oscillator check pandrathu eppadi DSO use panni. So board la irukkukudiya crystal oscillators ovvanaiyum check pandrathukku enna madriyana settings idu pannanum அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, ஸோ லேப்டாப் போர்டில் என்னென்ன கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ரிலேட்டடாக ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டிஎஸ்ஓவில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரெண்டு செட்டிங்ஸ் செட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு போர்டில் 32.768 கிலோஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய செட்டிங்ஸ் வோல்டேஜ் எவ்வளோ வரும் தெரியாது. ஸோ அதை நம்ம மேனுவலாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதை செக் பண்ணிவிட்டு அவர் ரேண்டமாக செட் பண்ணலாம். பட் இதே இது டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிலோஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் செக் பண்ணும்போது டைம் மைக்ரோ செகண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இருக்கணும். ஸோ அது ஒரு 50 or 20 மைக்ரோ செகண்ட்ஸ் இல்லை அந்த ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் ரேஞ்சில் வச்சுட்டு நாம் செக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அந்த ஃப்ரீக்வன்சிஸ் கிளியராக தெரியும், அந்த வேஃபார்ம் கிளியராக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நான் வோல்டேஜை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கிலோஹெர்ட்ஸ்க்கு. சப்போஸ் நான் மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானோ செகண்ட்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் செட் பண்ணியிருக்கணும். ஸோ இது இனிஷியல் செட்டிங்ஸ் தான். இதில் எவ்வளவு நானோ செகண்ட் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் ஒவ்வொரு வேல்யூ இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஆசிலேட்டர் செக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு செட்டிங்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்றத நான் டிஎஸ்ஓவில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி செட் பண்ணி வச்சுக்கலாம், ப்ரீ செட்டிங்ஸாக செட் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணையில் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது நான் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, கிலோஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் செக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 50 மைக்ரோ செகண்ட்ஸ் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நான் இங்கே வச்சுருக்க ஸோ ரெண்டு போர்டில் வந்து இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு 32 கிலோஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்குது. ஸோ எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எம்பர்டட் கண்ட்ரோலர் பக்கத்தில், ஸோ இங்கே ஒன்று இருக்குது. ஸோ பிரிட்ஜ் ஐசியோடைய பேக் சைடில் இங்கே எனக்கு ஒரு 32 கிலோஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் இருக்குது. ஸோ இந்த ரெண்டில் எனக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸ் எது எது, ஸோ நான் எந்த பின்ல வைக்கும்போது எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி வருது, ஸோ இந்த விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஆசிலேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துல, ஸோ ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பின்னு தான் என்னுடைய இன்புட் அவுட்புட் பின். ஸோ இந்த சைடில் இருக்க பின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதர் டம்மி ஆர் நோ கனெக்ஷன் ஆர் கிரவுண்டாக இருக்கும். ஸோ நான் டிஎஸ்ஓவில்
என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ மைக்ரோ செகண்ட்ஸ் ஆல்ரெடி செட் பண்ணியிருந்தேன். இப்போது இந்த ரெண்டு பின்ஸில் வைக்கும்போது ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வருதுன்றத ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் போர்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பின்ல ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வரும், ஸோ இந்த பின்ல ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் ஒரு ஃப்ரீக்வன்சி வரும். ஸோ இதை தான் இப்போ நம்ம டிஎஸ்ஓவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டிஎஸ்ஓவில் நான் அந்த ரெண்டு பாயிண்டில் செக் பண்ணும்போது வர்ற ஃப்ரீக்வன்சிஸை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 572 மில்லி வோல்டேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த 572ன்றது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் நான் இங்கே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேஃபார்ம் வர்ற மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு சிங்கிள் லைனாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணும்போது இப்படி வந்துச்சு அப்படின்னா ஸோ டிஎஸ்ஓடைய ப்ரோபில் X1 இருக்கிறத X10 என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணணும். ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வேஃபார்ம் கொஞ்சம் கிளியராக வந்திருக்கும், பட் ஃப்ரீக்வன்சி எனக்கு ஃபிக்ஸடாக வராமல் இருந்திருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வோல்டேஜ் லெவல் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ 10x வச்சதுனால நான் வோல்டேஜை கொஞ்சம் கம்மி பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ அந்த வேஃபார்ம் கிளியராக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 184, ஸோ 32.77 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு வருது. ஒன்றும் இல்லை, நான் கிரவுண்ட் எடுத்துட்டேன், ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை நான் உங்களுக்கு திரும்ப ஸ்டாப் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 184 அப்படின்ற பர்டிகுலர் மில்லி வோல்டேஜில் எனக்கு ஃப்ரீக்வன்சிஸ் வந்துட்ருக்கோம். ஸோ இப்போது நான் அந்த பர்டிகுலர் வேல்யூவை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ டிஎஸ்ஓவில் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி அதோட பீரியட் இது எல்லாமே தெரியும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணியிருக்கிறது அந்த 32 கிலோஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டருடைய ஒரு பின்ல தான் செக் பண்ணியிருக்கோம். அது நார்மல் X1 வச்சு செக் பண்ணையில் வரல, X10 வச்சு செக் பண்ணையில் தான் வந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த இன்னொரு பின்ல வைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வேல்யூ
326 or 327ன்றதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வோல்டேஜை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே 32.77 kHz அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ சாம்பிளிங் அந்த ஆன் ஆஃப் ரென்னா ஸ்டாப் பண்ணும்போது சாம்பிள் அவுட்புட் அப்படின்றது கிடைக்கும். அதனால தான் மல்டிபிள் வேவ்ஸ் வர்ற மாதிரி தெரியும். ஸோ டைமை ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்துடும். ஸோ இப்போ செக் பண்ணது வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா 32 kHz கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஸோ அதோடைய இன்புட் அண்ட் அவுட்புட்டில் இப்போ நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தபடியாக நான் இப்போது மெகாஹெட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர், ஸோ ஒரு 25 MHz அண்ட் 14 MHz, ஸோ ரெண்டு வெரைட்டி ஆஃப் மெகாஹெட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டரில் நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெகாஹெட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய 25 MHz கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தோம்னா அதில் இந்த 25.0ன்றதும் தெரியும். ஸோ இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ரெண்டே பின் தான். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட்டாக இருக்கலாம் ஆர் இன்புட் அண்ட் அவுட்புட்டாக இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நாம் ரெண்டு சைடில் வச்சும் செக் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ இப்போது டிஎஸ்ஓக்கு கொண்டு போகிறேன். ஸோ அங்கே என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத ஸ்டில் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 10x வச்சது அப்படியே தான் வச்சுருக்கேன். நான் 1x சேஞ்ச் பண்ணலை. அண்ட் மெகாஹெட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மைக்ரோ செகண்ட்ஸில் இருக்கிறத நானோ செகண்ட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. ஒருவேளை நான் சேஞ்ச் பண்ணாமல் செக் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு வேஃபார்ம் அவ்வளோதான், பட் அது கிளியராக கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ இதே இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பின்ல வச்சுட்டேவும் டைமை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்மி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் வேவ் ஃபார்ம் ஒரு லெவலுக்கு வந்திருக்கும். பட் ஆனால் அதோடைய ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 MHz இல்லாமல் ஸோ 1, 2 அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 25 MHz அப்படின்னு வரும். நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். ஸோ நான் அந்த பின்ல கரெக்டாக வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரீக்குவன்சிஸ் கண்டினியூஸாக வந்துட்ருக்கோம். ஸோ 40 நானோ செகண்ட்ஸ் பீரியடில் 25 MHz ஃப்ரீக்குவன்சி. ஸோ அண்ட் அதோட வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அரவுண்ட் 74 மில்லி வோல்டேஜ் வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃப்ரீக்குவன்சிஸ் வருது. ஸோ இப்போ அந்த வேஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரியே இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நாம் கிரவுண்டு டிஎஸ்ஓடைய ப்ரோபில் வச்சுருக்க கிரவுண்டு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த வேரியேஷன்ஸ் இருக்காது. ஸோ கிரவுண்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போது வேஃபார்ம் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துருக்குது ஸோ ஒரு பின்ல இன்னொரு பின்லேயும் இப்போ நான் வச்சு செக் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 70 mV 25 MHz
ஃபார்ட்டி நானோ செகண்ட்ஸ் பீரியடில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் கிறிஸ்டல் ஆசிலேட்டருடைய ஒரு பின்ல வந்திருக்கு. ஸோ நான் இப்போ இன்னொரு பின்ல செக் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் 40 நானோ செகண்ட்ஸ், சேம் 25 மெகா ஹெர்ட்ஸ், பட் அந்த வோல்டேஜ் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 69.20 ஆர் 68.80. ஸோ அந்த 70 மில்லி வோல்டேஜ், ஸோ ஒரு பின்ல பார்க்கும்போது அரவுண்ட் 75 மில்லி வோல்டேஜ் கிட்டக்கு வந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 70 மில்லி வோல்டேஜ். ஸோ அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பின்ல வருது. ஸோ இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 மெகா ஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஸோ போர்டில் இருக்க 14.31 மெகா ஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஸோ அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ இதுவரைக்கும் பார்த்ததில் இப்போ 32 கிலோ ஹெர்ட்ஸ் அது இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ரெண்டு சைடில் வந்திருக்கும். இப்போது இந்த டூ பின்ல எய்தர் ஏதாவது ஒரு சைடில் வந்து எனக்கு என்ன வந்திருக்கும், ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு தனித்தனியாக சிங்கிள் பின்ஸ் இருக்கும். ஆனால் இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரில் மட்டும் என்ன அப்படின்னா, இந்த ஃபோர் பின்ஸில் கிராஸ் டு கிராஸ் பின்ஸில் தான் என்ன வரும் அப்படின்னா இன்புட் அவுட்புட் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பின்ல எனக்கு ஃப்ரீக்குவன்சி வந்துச்சு அப்படின்னா இந்த பின்ல எனக்கு ஃப்ரீக்குவன்சி வராது. அண்ட் இதே மாதிரி இங்கே டாப்பில் இருக்க பின்லேயும் வராது. இந்த ஆப்போசிட் பின்ல தான் என்ன வரும் அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி வரும். ஸோ ஆப்போசிட் டு ஆப்போசிட்டில் தான் எனக்கு இன்புட் அவுட்புட் வரும். பக்கத்தில் இருக்க பின்லேயோ சைடில் இருக்க பின்லேயோ என்ன வராது அப்படின்னா அவுட்புட் வராது. ஸோ இப்போ இதை டிஎஸ்ஓவில் பார்ப்போம். ஸோ நான் இங்கே வோல்டேஜ் லெவல் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதனால் ஒரு 50 மில்லி வோல்டேஜ். ஸோ இப்போ செக் பண்ண போகிறதும் மெகா ஹெச் ஃப்ரீக்குவன்சி அப்படின்றதுனால நானோ செகண்ட்ஸ்லேயே தான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட ஒரு பின்ல வைக்கிறேன். ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 350 மில்லி வோல்டேஜ்னு வந்து இங்கே 50 தான் வச்சுருக்கோம். பட் ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்தீங்கன்னா 14.31 ஆர் 14.32 மெகா ஹெர்ட்ஸ்னு வருது. இப்போ நான் வோல்டேஜை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், எனக்கு வேஃபார்ம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அந்த சைஸ் டிஃபர் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையுமே சைன் வேவ் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லைட்டு டிஃபரன்ஸ்ட் சைன் வேவ் கூட என்னாகும் அப்படின்னா எனக்கு வரும். ஸோ இது ஒரு பின்ல வரக்கூடியது. ஸோ 320 மில்லி வோல்டேஜ் நியர்பை வருது. இப்போ நான் இதோட ஆப்போசிட் பின்ல வைக்கிறேன். ஸோ 240 மில்லி வோல்டேஜ், ஃப்ரீக்குவன்சி அதே 14.31 ஆர் 14.32 தான். டைமிங் பீரியடில் எதுவும் இல்லை. பட் இந்த பின்னில் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் வேவ் பியூர் சைன் வேவாக இருக்கும். அந்த சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இதில் இப்போ செக் பண்ண இந்த ரெண்டு பின்ஸில் ஒரு பின் இன்புட் அண்ட் இன்னொரு பின் அவுட்புட்டாக இருக்கும். ஸோ இப்போது நான் இந்த மெகா ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சிஸ் செக் பண்ணும்போது ஃபுல் இன் ஃபுல் என்ன பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா
நானோ செகண்ட்ஸில் டைமும் மல்டிமீட்டர் ப்ரோபில். ஸோ 10x வச்சு தான் என்ன பண்ணியிருக்கேன்னா செக் பண்ணியிருக்கேன், 1x வச்சு செக் பண்ணலை. இதே இது 32 kHz வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ செகண்ட்ஸ்லையும், 1x வச்சு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ செக் பண்ணியிருக்கோம். ஒருவேளை 1x வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு வேவ்ஃபார்ம் இப்படி வராமல் இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே திரும்ப ஒரு ஸ்ட்ரைட் லைனாக போச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் 10x சேஞ்ச் பண்ணி செக் பண்ணணும். ஸோ டிஎஸ்ஓவில் செக் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணி செக் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட்ஸில் தான் போர்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஆசிலேட்டர் அப்படின்றத டிஎஸ்ஓ யூஸ் பண்ணி செக் பண்ணணும். ஸோ இப்போது நாம் இந்த வீடியோவில் ஒரு 3 different values இருக்கக்கூடிய கிறிஸ்டல் ஆசிலேட்டரை செக் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய சஜஷன்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.